கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இன்னொரு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி ஒருமுகப்பட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்கள். உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை சிருஷித்த சிருஷிகளை ஸ்தோத்தரிப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு வாய்ப்பு நமக்கு. தொடர்ந்து தெய்வ பிள்ளைகளாகி நாம் இந்த லாக்டவுன் நாட்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே அதிக நேரங்களை செலவு பண்ண நம்ம அர்ப்பணிப்போம். வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குடும்பஸ்தர்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவும், குடும்பங்களை சமாதானமாக நடத்தவும், இல்லை அடுத்த காரியங்களிலே நீங்கள் கவனம் வைக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சத்துருமானவன் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உட்புகுவதற்கு தேவ பிள்ளைகள் யாரும் இடம்பெடாத அளவிற்கு நாம் நம்முடைய ஜபத்தினாலும் துதியினாலும் நம்முடைய குடும்பத்தை வேலி எடுத்து கர்த்தர் காத்து கொள்ளத்தக்கதாக நாம் அதற்கான ஆயத்தங்களை செய்யும்படி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் தியானத்துக்காக சங்கீதம் 33:9 33:9 அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் வேதத்திலே மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. தேவன் அவர் தனியாக பேசி சொன்ன வார்த்தையாக இருந்தாலும், தம்முடைய தூதர்கள் மூலமாய் பேசின வார்த்தையாக இருந்தாலும், தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின வார்த்தைகளாக இருந்தாலும், தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலர்கள் மூலமாக பேசின வார்த்தைகளாக இருந்தாலும், தன்னுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு சொப்பனத்தின் வழியாகவோ தரிசனத்தின் வழியாகவோ பேசின வார்த்தைகளாக இருந்தாலும், அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படும். ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய
மூல காரணம் யார் அப்படின்னு சொன்னா நம்மை சிருஷ்டித்த தேவன். அந்த தேவன் மனுக்குலத்தோடு தொடர்பு கொள்வதற்கு பலவிதமான தொடர்பை இப்படியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அநேகர் கேட்பாங்க, கடவுளை கூட பேசணும், நேரடியாக பேசணும், இப்படிதான் பேசுவார். சில நேரங்களிலே சில பெரிய பெரிய தலைவர்களோடு தேவன் நேரடியாக பேசி அவர்களை சமுதாயத்திலே நல்ல ஒரு அந்தஸ்துள்ளவர்களாய் மாற்றின எத்தனையோ பேரை நாம் பார்க்கலாம். நம்ம இந்திய தேசத்தை பொறுத்தளவிலே சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு அருமையான பக்தன், அவர் ரொம்ப வைராக்கியம் உள்ள இந்து குடும்பத்தினுடைய மார்க்கத்திலே பிறந்தவர். ஆனால் இயேசு ஒரு நாள் அவர் தற்கொலை பண்ணி சாக வேண்டும் என்று நினைத்து, உண்மையான கடவுளை தான் அதுக்கு முன்பாக வர வேண்டும் என்று அவர் நினைத்த போது இயேசு அவருக்கு முன்பாக தோன்றி, நான் தான் மெய்யான தேவன், உனக்காக சிலுவையிலே மரித்தேன் என்கிறதை அவருக்கு வெளிப்படுத்தி அவர் தன்னை ஜீவனுள்ள தேவனாக அவருக்கு காண்பித்தார். அவருடைய ஊழியங்களின் மூலமாக இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளம், திபெத், இது போன்ற பல நாடுகளில் இருந்த அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஆண்டவர் நேரடியாகவும் அநேகரோடு அவரே காட்சி அளித்து பேசியிருக்கிறார். வேதாகமத்திலே பவுல் என்று சொல்கிற ஒரு மனிதனோடு அவர் பகலின் சூரிய உஷ்ணமான நேரத்திலே, அந்த பகலின் சூரிய உஷ்ணத்துக்கு அதிகமான வெளிச்சம் அவன் மேலே பட்டதாகவும், அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து தேவன் அவனோடு பேசினதாகவும் வேதாகமம் பதிவு செய்கிறது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி இயேசு அவனோடு பேசினதை வேதாகமம் நமக்கு பதிவிட்டிருக்கிறது. அப்படியானால் காலா காலங்களாக தேவன் மனிதனோடு பேசி கொண்டுதான் இருக்கிறார். அதனால்தான் அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனங்களை நான் வாசித்த போது, விசேஷமாக ஆதியாகமத்தின் புஸ்தகங்களிலே அந்த முதல் அந்த சிருஷ்டிப்பின், தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பின் வரலாறை நான் சற்று பார்த்தபோது, தேவனுடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற போது அவருடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட உடனே என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். முதலாவது, அவர் இந்த பூமி இருளுக்குள்ளே கிடந்தது, ஜலம் முழுவதுமாய் சூழ்ந்திருந்தது, ஜலத்திற்குள்ளே முங்கி இருளினால் சூழ்ந்திருந்த இந்த பூமியை பார்த்து தேவன் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுது, லெட் தேர் பி எ லைட். இதுதான் அவர் சொன்ன முதல் வார்த்தை. இந்த பூமியை பார்த்து தேவன் பேசின முதல் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, லெட் தேர் பி எ லைட், வெளிச்சம் உண்டாக கடவுது. அவர் சொன்ன உடனே அது உண்டானது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு, தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார், வெளிச்சம் நல்லது என்று கண்டார் அப்படின்னு எழுதப்பட்டு. இப்படி அந்த ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அதுல இன்னொரு காரியத்தை சேர்த்து சொல்றாரு, அது ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க கடவுது, ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். நல்ல கவனிங்க, நம்ம பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறேன்னு சொல்லி நம்ம அவ்வளவு என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் தேவன் ஒன்றை சிருஷ்டிக்கிற போதே அதற்கு அருமையான பெயரை, அந்த வானத்திற்கு வானம் என்று அவர் பேர் வைத்தார். அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கை அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம், அந்த வானம் என்ற பெயர் வைத்தவர் நம் ஆராதிக்கிற தெய்வமாகிய கர்த்தர். அடுத்ததாக, வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுள் என்றார், அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெட்டாந்தரை, அதுக்கு பூமி அப்படின்னு பெயர் வைக்கிறது. அதை வேற யாரும் எந்த மனுஷன் வைக்கல, இந்த பூமியை உண்டு பண்ணினவர், வானத்தை உண்டு பண்ணினவர் தான் வானம்னு பெயர் வச்சாரு. இந்த பூமியை உண்டு பண்ணினவர் தான் அதற்கு பூமி என்று என்ன செய்தார், பெயர் வைத்தார். அதை நம்ம யோகு புஸ்தகம் 38 நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு சில வசனங்களை நாம் அதை பார்க்கலாம். யோகு 38:4-7 வசனம் வரை,
நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? ஆண்டவர் யோபை பார்த்து அந்த கேள்வி கேட்கிற. நீ அறிவாளியானால் அதை அறிவி என்று கேட்கிறார். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? நீ அறிவாளியானால் அதை அறிவி, நீ அறிந்திருந்தால் அதை சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே அப்படின்னு சொன்னார். கர்த்தர் இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போட்டு அதை ஸ்திரப்படுத்துகிற போது என்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க. விடியற்காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஏகமாய் பாடல் பாடின பாடினது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தேவ புத்திரர்கள் எல்லாம் இந்த பூமிக்கு அஸ்திபாரம் போட்ட போது கம்பீரித்து என்ன செய்தார்கள்? தேவனை துதித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த பூமிக்கு பூமி என்றும் இந்த வானத்திற்கு வானம் என்றும் பெயர் வைத்து அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு நீங்க சமுத்திரத்தை குறித்து நீங்க வாசிக்கிற போது யோபு 38 அதிகாரம் அந்த 8 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வருகிற போது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுள் என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? பிரியமானவர்களே, பூமியை சிருஷ்டித்து அதுக்கு பூமின்னு பெயர் வச்சுட்டாரு, வானத்தை சிருஷ்டித்து வானம்னு பெயர் வச்சுட்டாரு, இப்ப அந்த தண்ணீரை பிரித்து சமுத்திரம் என்று சொல்லி ஒரு இடத்துல ஒதுங்க வைத்து அதை ஓஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். அது சமுத்திரம் என்று தேவன் தான் பேரிட்டார். பேரிட்டுட்டு அந்த சமுத்திரத்தினுடைய அலைகள் அதை என்ன செய்யலாம்? சமுத்திரத்துக்குள்ள எவ்வளவு நாளும் கொந்தளித்துக் கொள்ளலாம். ஆனால் அது கடந்து வருவதற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லையை வைத்துட்டு என்ன சொல்றாரு? அதற்கு எல்லையையும் குறித்து தாழ்பால்களை போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுள் என்று சொல்லி சமுத்திரத்தை தாழ்பால்கள் போட்டு எல்லை குறித்தவரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த எல்லை அப்படிங்கும் போது அது ஒரு இடம் இருக்கு. அது இயேசையா தீர்க்கதரிசி எப்படி சொல்றார் அப்படின்னா, சமுத்திரம் எவ்வளவு மும்முரமாய் கொந்தளித்தாலும் அது கடவாதபடி கடற்கரை மணலையே நித்திய எல்லையாக வைத்திருக்கிற எனக்கு முன்பாக நீங்கள் அதிராதிருப்பீர்களோ அப்படின்னு அங்கே கேட்கிறேன். இப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அந்த கடலுடைய அலையினுடைய எல்லை எதுன்னு கேட்டீங்கன்னா கடற்கரை மணல் தான் அதுக்கு எல்லை. அந்த மணலை தாண்டியது என்ன செய்யாது? வரக்கூடாது, வர. ஆனால் சில நேரங்களிலே தேவன் இயற்கை சீற்றத்தின் வழியாக பூமியை கண்டிக்கிற போது, தண்டிக்கிற போது, மக்கள் தனக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிற போது அந்த சமுத்திரத்தினுடைய காரியங்கள் என்ன செய்கிறது? அலைகள் மிஞ்சி அது சுனாமியாக பொங்கி மக்களுக்கு சேதத்தை உண்டு பண்ண அவர் அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்காத பட்சத்திலே அது ஒரு நாளும் என்ன செய்யாது? கடந்து வராது. அதே போல பல வருஷங்களுக்கு முன்பாக ராமேஸ்வரம் பக்கம் தனுஷ்கோடி என்கிற தீமை குறித்து நான் ஒரு காரியத்தை படித்தேன். ஒரு நாள் இரவிலே ஒரு பயங்கரமான அந்த புயல் காலத்திலே அந்த தனுஷ்கோடி நகரமே என்ன செய்ததா? அது அழிந்து போனது. அது கடற்கரை மணலால் அந்த இடங்கள் முழுவதும் நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை படித்த போது மிகவும் வேதனைப்பட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னால் இந்த பூமியில் மனுஷன் சந்தோஷமாக வாழ முடியாது. ஏனென்றால் அவர் சொன்னால் அது நிச்சயமாய் ஆகும். ரெண்டாவது, ஒன்று அவர் சொல்லுகிறவர், ரெண்டாவது அவர் கட்டளை இடுகிறவர். என்ன கட்டளை இடுகிறார் அப்படின்னா, நீங்கள் மார்க் எழுதுகிற சுவிசேஷம் 9 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 27 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு தகப்பன் பிசாசினால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய மகனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார். கொண்டு வருகிறவனிடத்திலே இயேசுவின் பேரிலே அவ்வளவு விசுவாசம்லாம் கிடையாது. அவன் என்ன எதிர்பார்த்துட்டு வர்றான் அப்படின்னா, எத்தனையோ இடத்துக்கு போயிட்டோம், இவர்கிட்டையும் போவோம், சுகமானா ஓகே, இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவன் கடந்து வந்தான். கடந்து வந்தவன்
இயேசுவரிடத்திலே நேரடியாக பேசுகிற போது சொல்கிறார். அவர் கேட்கிறார், இது அவனுக்கு எவ்வளவு காலமாக இருக்கிறது என்று கேட்டபோது, இது அவனுக்கு சிறு வயது முதலே உண்டாயிருக்கிறது. அநேக முறை இந்த பிசாசு அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளினது, கொலை செய்யும்படி எத்தனித்தது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவன் சாகாமல் இருக்கிறான். நீர் ஏதாகிலும் உதவி செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய வல்லமையை அறியாமல் அந்த மனிதன் கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் அவனுக்கு அருமையான ஒரு பதிலை சொன்னார். அவன் அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்வதற்கு அவர் சொன்ன அந்த பதில் தான் ஆச்சரியமான ஒரு காரியம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற நம்பிக்கையூட்டுகிற ஒரு வார்த்தையை அவனுக்கு சொன்னான். அவன் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவன் அதை யோசித்து கண்ணீரோடு அவன் என்ன செய்தான், கதறினான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான் என்று வேதம் சொல்கிறது. அவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே, அவன் சத்தமாய் அறிக்கை பண்ணின உடனே அவனுக்குள் இந்த அவிசுவாசம் நீங்கினது, அவனுக்குள் விசுவாசம் வந்தது. விசுவாசம் அவனுக்குள் வந்த உடனே இயேசு அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர் அந்த வார்த்தையை தான் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அவர் தன் வாயினால் சொன்னவர் அல்லவா. உடனடியாக அவன் விசுவாசித்த உடனே அவருக்குள் வல்லமை புறப்பட்டு அவர் தன் வார்த்தையாக அவனுக்குள் அந்த மகனை அலக்களித்த பிசாசை பார்த்து இப்படியாக ஒரு வார்த்தையை சொன்னார், ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் என்று அவனை அந்த ஆவியை அதட்டினார். அவர் அதட்டின உடனே அவனை மிகவும் அலக்கழித்து அவனை கீழே தள்ளிவிட்டு அவனுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாமல் போய்விட்டது. அவன் இறந்து போனான் என்று எல்லாரும் நினைத்து ஆச்சரியப்படுற அளவிற்கு அவனை விட்டு போய்விட்டது. இயேசு மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்தி அவனை சுகப்படுத்தி அவனுடைய தகப்பனிடத்திலே ஒப்பு கொடுத்தார். பெரிய மனிதர்களே, அவர் சொல்லுகிறவர், அவர் சொன்னாலும் அந்த காரியம் அப்படியே நடக்கும், அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும். அது அருமையானவர்களே, சங்கீதக்காரன் தேவனுடைய மகத்துவத்தை அதிகமாய் அவன் உணர்ந்தபடியினால் அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று சொல்லியிருக்கிறான். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடத்த மாட்டாரா? ஏன் எனக்கு ஒரு வார்த்தை அவர் சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவார். நீங்கள் விசுவாசத்தோடு அவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுன்னு சொல்லுங்க. நம்முடைய ஜப குறைவுகள், நம்முடைய தியான குறைவுகள், நம்ம கத்தருக்கு அடுத்த காரியங்கள், என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம வீக்காக இருக்கிறோம், அதையெல்லாம் ஒரு இடத்துல சொல்லி, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று சொல்லி அவரிடத்துல ஒரு வார்த்தைக்காக கேளுங்க. அவர் கட்டளையிடும்படி அவருடைய சமூகத்தில் நீங்கள் மன்றாடுங்க. கத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக கூட நம்ம ஒரு சம்பவத்தை வாசி லூக்கால சுவிசேஷம் 8:23 25 வரைக்கும் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு அவர் படகிலே போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற போது அவர் நல்ல அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் எல்லாரும் படகு வளைத்துக் கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். திடீர் என்று அவர்கள் வேதம் அருமையா சொல்லுது அந்த வார்த்தையை, அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிரம்பினது என்று பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணீருக்கு மேல படகு போனா பரம் நம்ம பயணம் வந்து பாதுகாப்பானது. தண்ணிக்கு உள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, பாதுகாப்பா போக முடியாது. தண்ணிக்கு மேல நம்ம படகு மிதந்தா தான் நம்ம பாதுகாப்பா போக முடியும். டைட்டானிக் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு கப்பல், எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு பெரிய புயல் காற்று வந்தாலும் எதுல மோதினாலும் அது உடையாதுன்னு சொன்னாங்க. அதனுடைய முதல் பிரயாணமே விபத்திலே முடிந்து அது என்ன செய்தது, ஒரு பனிப்பாறையிலே மோதி அது ரெண்டாக பிளந்து அப்படியே கடலுக்குள்ளே அமைந்து ஒரு சரித்திரமாகி போனது. தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், மனிதனுடைய பெருமைகள், இருமாப்புகள், இவைகள் எல்லாம் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக, அந்த இயற்கை சீற்றத்துக்கு முன்பாக அது நிற்கவே முடியாது. இன்னைக்கு எத்தனையோ கப்பல்கள் பிரயாணமாய் போய் கொண்டிருக்கு, எத்தனையோ படகுல மீனவர்கள் போய்
மீன்கள் பிடிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பாதுகாப்பாக போயிட்டு எவ்வளோ பாதுகாப்பாக வர்றாங்கன்னு பாருங்க. ஏனென்றால் அவங்க வந்து நேர கடல் கடவுளுக்கு பயப்படுறவங்களா இருப்பாங்க. ஏனென்றால் அவர் தான் எல்லாத்துக்கும் மேலே ராஜாவாக அதிகாரியாக இருக்கிறார். அவருடைய தயவு இல்லைன்னா நம்ம சுகமாக போயிட்டு சுகமாக பிரயாணத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இப்போ இந்த இயற்கை சீற்றம் அதிகமான போது அவர்கள் மோசமடையத்தக்கதாக ஜலம் உள்ளே வந்த போது சீசர்கள் எல்லாரும் அலறினார்கள். ஐயரே எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்ட போது இயேசு எழுந்து அவர் என்ன செய்தாராம், காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார் அப்படின்னு போட்டு. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிற போது என்ன சொல்றதுன்னா, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. உடனே மிகுந்த அமைதல் உண்டாகி என்ன செய்ததா, இந்த சத்தம் எல்லாம் நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு பாருங்க. இப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய புயலின் சீற்றத்தில் இருந்து நீங்களாகி நம்ம அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம், சங்கீதம் 107:29 அருமையா சொல்ற அந்த வார்த்தை, கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது அப்படின்னு சமுத்திரம் எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கொந்தளிப்பை அவர் என்ன செய்கிறாரா, அவர் அமர்த்துகிறார். கொந்தளிப்பு எப்ப அமரும், அதை நீங்க யோனா புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோனா தீர்க்கதரிசி அவரிடத்துல தேவன் பேசினார், நீ நினைவேக்கு போய் என்னுடைய வார்த்தைகளை சொல்லு, அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் என் சன்னிதானத்துல வந்து எட்டினது என்று சொன்னபோது அவர் என்ன செய்தார், நேரடியாக நினைவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகும்படி அவர் கப்பலே. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் தெய்வ பிள்ளைகளாகி நம்ம செய்கிற தவறு என்னன்னா, கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம், அவர் ஒரு காரியத்தை செய்யச்சேன்னா நம்ம வேற ஒரு காரியத்தை செய்கிறோம். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தீமைகளும் கஷ்டங்களும் வருவதற்கு காரணமாய் போய்விடுது. பாருங்க, அந்த யோனாவுடைய கீழ்ப்படியாக நிமித்தம் தேவன் சமுத்திரத்தின் மேலே ஒரு பயங்கரமான பெருங்காற்றை வரவிட்டு இங்கே கடைசியில் எல்லா மக்களுடைய உடைமைகள் எல்லாம் கடலிலே தூக்கி போடப்பட்டு கடைசியாக யோனா தன் தவறை உணர்ந்து கொண்டு தன்னை கடலுக்குள்ளே தூக்கி போடும்படி கேட்டுக்கொள்கிறார். அவரை தூக்கி போட்ட உடனே சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது அப்படின்பார். இப்போ தேவ சித்தம் செய்யாத போது இயற்கையை தேவன் என்ன செய்கிறார், நமக்கு எதிராக அவர் செயல்படும்படி அனுமதிக்கிறார். ஆனால் தேவ சித்தம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கிற போது அந்த இயற்கையை நமக்கு அனுகூலமாக மாற்றுகிறார். அதில் பாருங்க, ஒரு மீன் 3 நாட்கள் யோனாவை தன் வயிற்றுக்குள்ளே வைத்து அந்த அவன் இரையாக இருந்தாலும் கூட அவன் ஜீரணித்து போகாதபடி தேவன் அவனை 3 நாட்கள் பாதுகாத்து அவனை நினைவேலை கொண்டு போய் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வைத்தார். அதற்கு பல சான்றுகள் இன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்கிறார். வேதாகமத்திலே சொல்லப்பட்ட யோனாவினுடைய சம்பவம் உண்மை அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சரித்திரபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் இயேசுவானவர், அவர் சரித்திர நாயகன். இயேசு பிறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உலக சரித்திரமே கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் என்று என்ன செய்தது மாறினது. அப்படிப்பட்ட கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவர் சொன்னாகும், அவர் கட்டளையிட்டா அதுக்கு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே இந்த கொரோனாங்கிற கொள்ளை நோய் உலகத்தையே அச்சுறுத்து கொண்டிருக்க ஆண்டவரே, நீங்கள் இந்த கொரோனாங்கிற கொள்ளை நோயை என்ன செய்யணும், உங்கள் வார்த்தையினால் நீங்கள் என்ன செய்யணும், அதை தடுத்து நிறுத்தி அதை இல்லாமல் போக பண்ணணும் என்று தேவ பிள்ளைகளாக நாம் ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசமும் இந்த கொள்ளை நோயை எப்படி அகற்றுவது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய தேசத்திலும் பலவிதமான முயற்சிகள் ஆனாலும் கூட மரணங்களை தடுக்க முடியவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும், நம் மாநிலத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும், சுகாதாரத்துறைக்காக ஜெபிக்கணும், அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கணும். அதே போல அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே நாம் என்ன செய்யணும், அது அந்த ஒழுங்கு கிரமமாக இருந்து ஜெபித்து இந்த காரியங்களை மேற்கொண்டு சீக்கிரமா கொரோனா என்கிற கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து தேசத்தை பாதுகாக்கும்படியான பணியிலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிப்போம், தேசத்தை பாதுகாக்க அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு நாம் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான
பகல் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிள்ளைகளாகி நாங்கள் உடைய சமூகத்திலே கூடி ஜபிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உதவி செய்தீர். இப்பொழுது நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, கேட்ட அந்த வசனங்களைப்படி நீ சொல்ல ஆகும், என் கட்டளை நிற்கும் என்கிறது நாங்கள் புரிந்து ஆண்டவரே உடைய வல்லமையும் மகிமையும் இந்த உலகத்திற்கு நாங்கள் எடுத்து சொல்ல தேவன் தாமே உதவி செய்ய. இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து எங்கள் தேச ஜனங்களை ஆண்டவரே, இரு ஆண்டவரே பாதிக்கப்படுகிற மக்களை விடுவித்து இந்த கொரோனா நோயை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இதற்காக ஆக்கப்பூர்வ நடவடிக்கை இருக்கிற ஆண்டவரே, உடைய முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். மேலே இருக்கக்கூடிய பிரதமர் அவங்களை கீழே செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக சொல்லிக்கிறோம். தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த கொள்ளை நோயுடைய தொற்றிலிருந்து மக்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம்.